Assalamualaikum, welcome to our million dollar. எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்களோட மில்லியன் டாலர் குட்டீஸ் பேசுகிறேன். இந்த கார்ட்டூன் நாங்கள் தான் மேக் பண்ணோம். வாங்க கதைக்குள்ளார் போகலாம். இந்த கதை பேர் வந்து ஆமையும் முயலும். ஒரு அழகான காடா, அதில் நிறைய விலங்குகள் சந்தோஷமாக வாழச்சா. அந்த காட்டில் எல்லா விலங்குகளும் ஒத்துமையாக இருந்துச்சா. அதில் முயலும் ஆமையும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களாம். அதில் முயல் வந்து ரொம்ப திமராக இருந்துச்சா. ஆமை கிட்ட சொன்னிச்சு, நான் ஃபாஸ்ட்டாக ஓடினேன், வேகமாக ஜம்ப் பண்ணு, உன்னால் முடியுமா அப்படின்னு ஆமை கிட்ட கேட்டுச்சு. ஆமை நடிச்சிச்சான், இந்த முயலோட திமரை அடுக்கணும். முயல் சொன்னிச்சா, நம்ம ரெண்டு பேருக்கு ஓட்ட பந்தயத்தை வைப்போம், யார் ஜெயிக்கிறாங்களோ பார்ப்போம் அப்படியே திமரை பேசிச்சான். ஆமை ஓட்ட பந்தயத்துக்கு ஓகேன்னு சொல்லிருச்சான். சிங்கராஜா முயலுக்கும் ஆமைக்கும் ஓட்ட பந்தயத்தை வச்சாராம். எல்லா அனிமல்ஸும் ஓட்ட பந்தயத்தை பார்த்தாங்களாம். இப்போ ஓட்ட பந்தயத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு முயல் வேகமாக ஓட ஆரம்பிச்சிருச்சான். ரெண்டாவது ஆமை ஸ்லோவாக நடக்க ஆரம்பிச்சிருச்சான். ஆமைக்கு ஜெயிப்போன்னு நம்பிக்கை இருந்துச்சான். முயல் ரொம்ப தூரம் ஓடி வந்துருச்சான். திரும்பி பார்த்தோன்னே ஆமையை காணோமா. அதனால பக்கத்து மரத்தில் ரெஸ்ட் எடுத்துக்குச்சு. ஆமை முயலை பார்த்துச்சு, முயலை தாண்டி போயிடுச்சு. ஆமை ஸ்லோவாக போனாலும் ரெஸ்ட் எடுக்காமல் போச்சு. நம்ம ட்ரை பண்ணால் ஜெயிச்சிருவோன்னு நம்பிக்கை இருந்துச்சு. ஆமை விடாமல் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நம்ம ஆமை மாதிரி ட்ரை பண்ணால் கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம். ட்ரை 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 அகெயின். ஆமை முயலோட திமரை அடுக்கணும்னு நடிச்சிச்சு. அதனால் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. முயல் வந்து ரொம்ப நேரமாக தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு மான் வந்து அந்த பக்கமாக வந்து எழுப்பி விட்டுருச்சு, சீக்கிரமாக ஓடுனு. முயல் எழுந்திரிச்சோடனே வேகமாக ஓட ஆரம்பிச்சிருச்சு. முயல் தோத்துருவோன்னு நடிச்சிச்சு, அதனால ஃபாஸ்ட்டாக ஓடிச்சு. இந்த மில்லியன் டாலர் வீடியோஸை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா அனிமல்ஸும் இந்த ஓட்ட பந்தயத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆமை எண்டிங் பாயிண்டில் வந்துருச்சு. ஆமை விடாமல் முயற்சி பண்ணி ஜெயிச்சிருச்சு. முயல் கேர்லெஸ்ஸாக இருந்ததுனால ரொம்ப தோத்துருச்சு. நம்ம கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது, நம்ம முயற்சி பண்ணணும். இந்த ஸ்டோரி பிடிக்கும்னு நடிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.